எனக்கு இந்த புத்தக விழாக்களில் இப்போ இருக்கிற மாதிரியான நடைமுறையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இது வந்து புத்தக விழா அப்படின்னு வந்து நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம். ஏன்னா இங்கே இருக்கிற இலக்கிய புத்தகங்கள், இலக்கிய புத்தகங்களை விற்கக்கூடிய ஸ்டால்கள் வந்து ஒரு 10-15 தான் இருக்கும். மற்ற ஊர்களில், மற்ற மாநிலங்களில் உள்ள புத்தக விழாக்களில் ஒரு 100 ஸ்டால் இருந்துச்சுன்னா அதில் 95 ஸ்டால் இலக்கிய புத்தகங்களாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எழுத்து கடையில் எதுவுமே இலக்கிய புத்தகங்கள் இல்லை. இந்த வரிசையிலேயே ஒரு ஸ்டால் தான் இலக்கிய புத்தகங்களாக இருக்குது. இலக்கிய புத்தகங்கள், இலக்கியம் சம்பந்தமான புத்தகங்கள், புத்தக விழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜோசியம், சமையல், இந்த காமிக்ஸு இப்படிலாம் இருக்கிறது வந்து இது புத்தக விழாவையே வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எந்த புத்தக விழாவிலையும் வெளி மாநிலங்களில், கேரளாவே போய் பார்க்கட்டும், திருவனந்தபுரத்தில் போய் பார்க்கட்டும், 100 கடை இருக்குன்னா 100-ல் 95 கடை வந்து இலக்கிய புத்தகங்களாக தான் விற்கும். 5 தான் வந்து வளையல், அதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக இப்படி பார்க்குற இந்த ரோவில் ஒரே ஒரு இது தான் இலக்கிய புத்தகங்கள் விற்கிறதா இருக்குது. மற்ற எல்லாமே வந்து பல்ப்பு, காமிக்ஸு, இந்த மாதிரி டிக்ஷனரி, இதெல்லாம் வேறு புது. இதில் வேறு இந்த மாதிரி பதிப்பாளர்கள்லாம் கோடிக்கணக்காக விற்றுது, கோடிக்கணக்காக விற்றுதுன்னு வேறு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்காக எங்கே விற்கி? சரி, கோடிக்கணக்காக விற்கிது. எழுத்தாளர்களோட புத்தகங்கள்லாம் இப்போ லிட்ரரி மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க இப்போ எத்தனையோ முன்னோடிகள் இருக்காங்க, அசோகமித்திரன், இந்திரா பார்த்தசாரதி, நாமுத்சாமி, இவங்களோட புத்தகங்கள்லாம் வந்து 100 காப்பி, 200 காப்பி தானே விற்கிது. இப்போது இதை வந்து எப்படி இலக்கியம் படிக்கிற ஒரு சூழல் இருக்குங்கிறத எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை, புத்தக விழானா அது ஒரு இலக்கிய திருவிழா, இலக்கியமே கிடையாது. இங்கே பசங்களை வந்து புஸ்தகம் பசங்களை வந்து புஸ்தகம் படிக்கிறதே க்ரைம்னு நினச்சிட்ருக்கிற ஒரு சொசைட்டியாக இருக்குது. யாராவது போய் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் புஸ்தகம் படிக்க முடியுமா? எங்கள் காலத்தில் நாங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தோம், சாண்டில், கல்கி, அது இது, அப்புறம் சுஜாதா, ஜெயகாந்தன், அப்படி வந்து அப்படியே இலக்கியத்துக்கு பக்கம் அசோகமித்திரன் வந்துட்டோம். இப்போ புஸ்தகத்தை தொட்டாலே வந்து பாவம், மார்க் எடுக்கிறதுலேருந்து அவன் டைவெர்ட் ஆகிறான் அப்படின்னு நினைக்கிற ஒரு சமூகமாக இருக்குது. வீட்டில் புத்தகம் வாங்கினாலே என் பொண்டாட்டி அடிக்கிறான்னு சொல்கிற நிறையா பேர் இருக்கான். குடிக்கிறத பற்றி கூட அப்ஜெக்ஷன் இல்லை, படிக்கிறது படித்தா பிரச்சனை. சரி, மனைவி வாங்கினா கணவன் வந்து திட்டுறாரு. இப்படி குடும்பத்துக்குள்ளேயே புத்தகம் படிக்கிறத பற்றி ரொம்ப சிக்கலாக இருக்குது. அதனால் வந்து அதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஒரு சிந்திக்கக்கூடிய அளவில் வந்து இப்போ கொஞ்சோண்டு இலக்கியவாதிகளை வந்து பத்திரிகைகளில் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் இலக்கிய பத்திரிகைன்னு ஒன்று வருது பாப்புலராக. ஆனால் படிக்கிறதுல எல்லாம் நம்ம வந்து இன்னும் நம்ம 18வது-17வது நூற்றாண்டில் உட்காந்துக்கிட்டு மகாபாரதத்தெல்லாம் காதால் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை கூட மகாபாரதத்தை படிக்கிற மாதிரி இல்லை யாரும். அதனால் காதால் சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்குறோம். இப்போ நான் கட்டுரையெல்லாம் எழுதுகிறேன்ல, அந்த கட்டுரையெல்லாம் யாரும் இப்போ படிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் அல்லது ஸ்ருதி டிவியில் பேசிடுங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது காதால் கேட்குற அளவுக்கு தான் இன்னும் வந்திருக்கோம். இன்னும் வந்து மூளையை செலவு பண்ணி இந்த இன்டலெக்சுவல் சொசைட்டி அப்படிங்கிற அந்த இன்டலெக்சுவலான ஒரு ஆள், நான் வந்து மனிதனாக மாறிட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு இன்னும் தமிழர்கள் வரல. வர்றதுக்கு அவங்க பிரயாசப்பட்டாங்கன்னா நாங்கள் இங்கே வர்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லணும். நான் ஒரு பப்ளிஷரை பார்க்கலாம், மனுஷபுத்திரனை பார்க்கலாம், இல்லை கிழக்கு பத்ரியை பார்க்கலாம், ஒரு 2 வாசகர்களை பார்க்கலாம், நமக்கு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினா இங்கே ஒரு அடையாளம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பைத்தியக்காரத்தனம் அது மாதிரி தான் வர்றமே தவிர, புக்கு வாங்குறதுங்கிறது வந்து சுத்தமான ஏமாத்து வேலை. பப்ளிஷர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் விற்கிது. கோடிக்கணக்கில் விற்கிதுன்னா இலக்கிய புத்தகங்கள் எவ்வளோ விற்றுது? 1000 காப்பியை தாண்டதே கிடையாது. அதனால் வந்து இதில் நான் ஒருத்தனாவது உண்மையை பேசி தான் ஆகணும். நன்றி, வணக்கம்.